ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருப்போம் சரிங்களா. அதுவும் பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஃப்ரம் 12 to 18 வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீதமுள்ள ஆர்டிகல்ஸ் பார்ப்போம் சரியா. ஸோ ஆர்டிகல் நம்பர் 19 பாருங்கள். ஆர்டிகல் நம்பர் 19 அதாவது இந்த ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறதுல, ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் ரைட்டின் கீழே வரக்கூடியது தான் ஆர்டிகல் 19, 20, 21 இதெல்லாம் சரியா. 20, 21, 22 இது நான்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிற டாப்பிக்கின் கீழே வரும் சரியா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 19 அதான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், ஆர்டிகல் நம்பர் 19 சரியா. தனி மனிதனுடைய சுதந்திரம் பற்றி குறிப்பிடுகிறது சரியா. அதே போல் இட் டிஃபைன்ஸ் அபவுட் 6 ஃப்ரீடம் ரைட்ஸ் ஆறு வகையான சுதந்திர உரிமைகள் பற்றி குறிப்பிடுகிறது. விதியின் 19 ஆறு வகையான சுதந்திர உரிமைகள் சரிங்க சார். நம்ம ஆர்டிகல் நம்பர் 13 பார்த்துருப்போம். ஆர்டிகல் நம்பர் 13 என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற டாப்பின் கீழே ஆறு வகையான ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே விதியின் 13 கீழே கொடுக்கப்பட்டிருக்குது சரிங்களா. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், ரைட் டு ரிலிஜியஸ், ரைட் டு மைனாரிட்டிஸ் அண்ட் தென் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், இந்த ஆறுமே விதியின் 13 கீழ் தரப்பட்டிருக்கு சரியா. அதே போல் ஆர்டிகல் 19 கீழ் என்ன தரப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆறு வகையான சுதந்திர உரிமைகள், ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிற டாப்பின் கீழே இது கொடுக்கப்பட்டிருக்கு சரியா. சரி, அந்த ஆறு வகையான ஃப்ரீடம்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் டு ஸ்பீச். ரைட் டு ஸ்பீச் பேச்சுரிமை அல்லது கருத்துரிமை சரிங்களா. ஸோ இந்தியாவில் பேச்சுரிமை, எழுத்துரிமை சரிங்களா, கருத்துரிமை அப்படிங்கிறது இந்த விதியனில் 19 சப்டிஷன் 1 அல்லது கிளாஸ் 1 தரப்பட்டிருக்கு சரிங்க சார். இந்த பேச்சுரிமை அப்படிங்கிறதும் எழுத்துரிமை அப்படிங்கிறதும் சரி அரசாங்கத்துக்கு எதிராகவோ நீதிமன்றத்தினுடைய ஆணைகளுக்கு எதிராகவோ அல்லது இந்திய உச்ச மன்ற நீதிபதிகளுடைய கருத்துக்களுக்கு எதிராகவோ உயர் நீதிமன்ற நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு எதிராகவோ பேச முடியுமானால் முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராகவும் பேச முடியாது சரியா. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக லிமிட் பண்ணுறாங்க. 1963 சரியா, 16th அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்த ரைட் டு ஸ்பீச் அப்படிங்கிறத லிமிட் பண்ணுறாங்க சரிங்களா. அந்த லிமிடேஷன்ஸில் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக பேச தடை அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஒரு குடிமகன், ஒரு இந்திய குடிமகன் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக பேச முடியாது, பேசக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிடக்கூடாது. அப்படி வெளியிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் கீழ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கைதாவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்தியாவுடைய உயர்மட்ட அமைப்புகளான பாராளுமன்றம் சரியா, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸு அல்லது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரைட் டு ஸ்பீச் அப்படிங்கிறதுல இவ்வளோ லிமிடேஷன்ஸ் தரப்பட்டிருக்குது. எதன் மூலியமாக 1963 16th அமெண்ட் மூலியமாக இவ்வளோ லிமிடேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு சரியா. செகண்ட் பாருங்கள், ரிசைட் எனிவேர் இன் இந்தியா. ரிசைட் எனிவேர் இன் இந்தியா, இந்தியாவில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் வசிக்கும் உரிமை. நீங்கள் பிறப்பால் தமிழன், இங்கே வசிக்கிறீங்க, நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா குஜராத் போகலாம் சரியா, அடுத்து டெல்லி போகலாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் கூட போகலாம், வடகிழக்கு மாநிலங்கள் போகலாம், கர்நாடகா போகலாம், ஆந்திரா போகலாம், தெலுங்கானா போகலாம் சரியா. ஒரு குடிமகனானவன் இந்தியாவில் என்ன பண்ணலாம், எங்கு வேண்டுமானாலும் வசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாருங்கள், அசம்பிள் வித்தவுட் ஆர்ம்ஸ். Assemble without arms அதாவது ஆயுதமின்றி கூடும் உரிமை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் தனி மனிதனாக அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டத்துக்கு ஒரு பேரணியை கண்டக்ட் பண்ணுறேன், ஒரு போராட்டம் கண்டக்ட் பண்ணுறேன் சரிங்களா. அல்லது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசாங்க செயல்பாடுக்கு எதிராக நான் என்னுடைய கருத்துரிமையை என்ன பண்ணுறேன், ஒரு மேடையை வெளிப்படுத்துகிறேன், ஒரு பொது மேடையை கூட்டுறேன், ஒரு மாநாட்டை கூட்டுறேன் அப்படின்னா அப்படிப்பட்ட இடங்களில் ஆயுதமின்றி கூடக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது சரிங்களா. நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா என் கையில் ஒரு ஆர்ம்ஸோ
அதில் பார்த்தா என்ன, நான் கூட்டக்கூடிய கூட்டத்தில் ஒரு வெடிமண் பொருட்களோ ஆயுத பொருட்களோ ஏந்தி நான் கூட்டம் கூட்டக்கூடாது சரிங்களா. அப்படி ஆயுதம் ஏந்தாமல் இருப்பின் எனக்கு என்ன பண்ணுறாங்க, ஆயுதம் ஏந்தாமல் கூடக்கூடிய உரிமை மாநாடுகளோ பேரணிகளோ பிரச்சாரங்களோ பொதுமேடையில் பேசக்கூடிய உரிமைகளும் தராங்க சரிங்களா. அதான் சொல்கிறாங்கன்னா அசம்பிள் வித்தவுட் ஆர்ம்ஸ், ஆயுதமின்றி அமைதியாக கூடும் உரிமை சரியா. அடுத்து பாருங்கள், ட்ராவல் த்ரூ அவுட் இந்தியா, இந்தியா முழுவதும் சென்று வரும் உரிமை, எங்கு வேணுமானாலும் செல்லும் உரிமை சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாகிஸ்தான் போகிறீங்க பாஸ்போர்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும், சீனா போகிறீங்க பாஸ்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், யூஎஸ்ஏ போகிறீங்க பாஸ்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், விசா எடுக்கணும் சரிங்களா. பட் ஆனால் இந்தியாவினுடைய இந்த ஒன்றியத்துக்குள்ளே ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் நீங்கள் பயணிப்பதற்கோ தங்குவதற்கோ எந்த விதமான தடையும் கிடையாது சரிங்களா. ஒன்றியத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் என்ன பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ராவல் த்ரூ அவுட் இந்தியா சரியா. அடுத்து ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், இந்தியாவில் எந்த துறையை வேண்டுமானாலும் லீகலான துறை என்ன பண்ணுறா நீங்கள் செய்யலாம் சரிங்களா. இதை தான் செய்யணும் சரிங்களா. தமிழ்நாட்டில் அதை பார்த்தோன்னா கேரளாவில் ஆந்திராவில் இந்த குடிமக்கள் இந்த வேலையை மட்டும் செய்யணும் அப்படின்னு அரசாங்கம் யாரையும் நிர்பந்திக்கவில்லை. உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு என்ன ப்ரொஃபஷன் வேணுமோ ஃபாலோ பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சரிங்களா. நீங்கள் டீச்சர் ஆகணும் பண்ணிக்கலாம், டாக்டராக பண்ணிக்கலாம், அதை பார்த்தா ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். அரசாங்கத்தில் அனுமதி பெற்று லீகலாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய வகையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எந்த தடையும் உங்களுக்கு கொடுக்கல, தடைகளை அரசாங்கம் விதிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ அதான் ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன். அடுத்து பாருங்கள், டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் கொடுத்தாங்களா. அடுத்து டு ஃபார்ம் அசோசியேஷன், டு ஃபார்ம் அசோசியேஷன், சங்கங்களை அமைக்கும் உரிமை, சங்கங்களை அமைக்கும் உரிமை சரிங்களா. தொழிலாளர் நலச்சங்கம் சரிங்களா, ஜனசங்கம், அதை பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு சங்கம், ஆசிரியர்கள் நலச்சங்கம், மருத்துவர் நலச்சங்கம், ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம், அதை பார்த்தினா ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய சங்கம், தொழிற்சங்கம், வியாபாரிகள் சங்கம், அப்படி ஒரு ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர்களோ அதை பார்த்தினா ஒரு கருத்தை முன்மொழிக்கூடிய நபர்களோ அசோசியேஷன்ஸை ஃபார்ம் பண்ணலாம். அந்த அசோசியேஷன்ஸுக்கு எந்த விதமான தடையும் அரசாங்கமும் நீதிமன்றமும் விதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆறு வகையான உரிமைகளும் பார்த்தீங்கன்னா விதியின் 19 கீழே யார் தரப்பட்டிருக்குது, குடிமக்களாகிய நமக்கு தரப்பட்டிருக்குது. ஸோ ஆர்டிகல் 19 பாருங்கள், ஆறு வகையான அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடுகிறது சரிங்களா. அதில் ஒன்று பாருங்கள், ரைட் டு ஸ்பீச், இந்தியாவில் பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமைலாம் இருக்குது சரியா. அதே போல் இந்த பேச்சுரிமையானது 1963 16th அமெண்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க, லிமிட் பண்ணுறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் எவ்வளோ வெளியிடணும் சரிங்களா, உங்களுடைய லிமிடேஷன் பற்றி இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடாது, அரசாங்கத்தினுடைய கருத்துக்களுக்கு கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடாது, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளுக்கு எதிராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் லிமிடேஷன்ஸை கொண்டு வராங்க சரியா. அடுத்து பாருங்கள், டு ரிசைன் எனிவேர் இன் இந்தியா, இந்தியாவில் நீங்கள் என்ன பண்ணலாம், எங்கே வேணுமானு தங்கிக்கலாம், அதில் எந்த விதமான தடையும் விதிக்கலை. அடுத்து பாருங்கள், அசம்பிள் வித்தவுட் ஆர்ம்ஸ், இந்தியாவில் சரிங்களா நீங்கள் ஒரு கூட்டம் கூட்டுறீங்க, மாநாடு கண்டக்ட் பண்ணுறீங்க, பேரணி கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேரணியில் ஆயுதம் இல்லாமல் கூடக்கூடிய உரிமையை அரசாங்கம் பொதுமக்களாகி நமக்கு கொடுத்துருக்குது. அடுத்து பாருங்கள், த்ரூ அவுட் இந்தியா, ட்ராவல் த்ரூ அவுட் இந்தியா, இந்தியா முழுவதும் எங்கு வேணுமானாலும் சென்று வரக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது. அடுத்து பாருங்கள், டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், இந்தியாவில் ஒரு தனிநபர் எந்த தொழில் வேண்டுமானாலும் எந்த நிலை வேண்டுமானாலும் என்ன பண்ணலாம் செய்யலாம், அதில் தடை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. கடைசி பாருங்கள், டு ஃபார்ம் அசோசியேஷன், இந்தியாவிலே சங்கங்களை குடும்பங்களாகி நாம் உருவாக்கி கொள்வதற்கு அனுமதி உண்டு, அதில் எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. இதுதான் ஆர்டிகல் நம்பர் 19. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் நம்பர் 19 சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது சரியா. குடிமக்களாகி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு வகையான ஃப்ரீடம் ரைட்ஸ் கொடுக்குது ஆர்டிகல் நம்பர் 19 சரிங்க சார். இந்த ஆர்டிகல் நம்பர் 19 சில காரணங்களுக்காக மத்திய அரசாங்கமோ அல்லது பார்த்தா பிரசிடெண்ட்டோ தடுத்து நிறுத்தி வைக்க முடியுமானா, நிறுத்தி வைக்க முடியும் சரிங்களா. அதான் பார்க்க போகிறோம் அந்த கேசஸ் பாருங்கள். ஸோ ஆர்டிகல் 358 என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய இதில் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 358 அப்படிங்கிறது ஒருவேளை இந்தியாவில்
விதி எண் 352 பயன்படுத்தி நேஷ்னல் எமர்ஜென்சி இருக்குன்னு வச்சுங்களேன், நேஷ்னல் எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆர்டிகல் 352 பயன்படுத்தி நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறார். சரியா, அப்படி டிக்ளேர் பண்ணப்பட்டால் சரியா ஆர்டிகல் 19 வில் பி சஸ்பெண்டட். விதியின் 19 ஆனது செயல் இழக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், ஆர்டிகல் 358 பயன்படுத்தி ஆர்டிகல் 352 பயன்படுத்தி ஒரு நேஷனல் எமர்ஜென்சியை கண்ட்ரியில் டிக்ளேர் பண்ணுறாங்க. சரி, அப்படி டிக்ளேர் பண்ணுற பிறகு ஆர்டிகல் 358 படி ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆகி நம்ம கிடைக்காம போயிடும். அப்போ இந்தியா முழுக்கும் சென்று வரும் உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, சரியா வசிக்கும் உரிமை, டு ப்ராக்டிஸ் இன் ப்ரொஃபஷன், அசம்பிள் வித்தவுட் ஆர்ம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிடும். சரி ஓகே, இந்த ஆர்டிகல் மட்டும் தான் கிடைக்காம போகுமா அல்லது மற்ற ஆர்டிகல்ஸும் கிடைக்காம போகுமா அப்படிங்கிறது தான் அடுத்த பாயிண்ட். சரியா, எக்ஸப்ட் ஆர்டிகல் நம்பர் 20 and then 21. சரியா, விதியின் 20 மற்றும் 21 தவிர மற்ற அனைத்து அடிப்படை உரிமைகளும் ரத்தாகும். சரிங்களா, அண்ட் ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வில் பி சஸ்பெண்டட். ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வில் பி சஸ்பெண்டட் எக்ஸப்ட் ஆர்டிகல் 20 and then 21. அப்போ விதியின் 20 மற்றும் 21 தவிர ஒட்டுமொத்தமான ஆர்டிகல்ஸ் என்ன ஆகும், சஸ்பென்ஷன் ஆகிடும், சஸ்பென்ஸ் ஆகும். சரியா, இப்போ ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது இந்த 352 பயன்படுத்தி இரண்டு காரணங்களுக்காக தான் என்ன பண்ணலாம், சஸ்பெண்ட் பண்ணலாம். சரியா, ஒன்று வார், ரெண்டாவது எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அதாவது இந்தியாவில் இந்த 352 அப்படிங்கிற ஆர்டிகல் பயன்படுத்தி போர் அப்படிங்கிற காரணங்களுக்காக ஒரு நெருக்கடியோ அல்லது அயல்நாட்டு ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற காரணங்களுக்காக நெருக்கடியோ அறிவிக்கப்பட்டால் மட்டும்தான் ஆர்டிகல் நம்பர் 19 சஸ்பெண்ட் ஆகும். ஆர்டிகல் 359 படி, விதியின் 359 படி இந்தியாவில் தேசிய நெருக்கடியானது, நேஷனல் எமர்ஜென்சி ஆனது ஆர்ம்டு ரெபலியன், ஆர்ம்டு ரெபலியன் அதன் பிரகாரம் அறிவிக்கப்பட்டால். சரியா, இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அண்ட் தென் ஆர்ம் ரெபலியனை பற்றி தெரிஞ்சுக்கணும். சரியா, இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு 3 காரணங்களாக மட்டும்தான் செயல்படுத்த முடியும். சரிங்களா, ஒரு 3 மேஜர் ரீசன் வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணலாம், டிக்ளேர் பண்ணலாம். ரீசன் நம்பர் 1, சரியா, வார், இந்தியா அட் வார் வித் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி. சரி, அப்போ சீனாவோட வார் புரியுறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா நேபாளோட வார் புரியுறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வாரில் இருந்தால் மட்டும்தான் இந்த நேஷனல் எமர்ஜென்சி என்ன பண்ணலாம், டிக்ளேர் பண்ணலாம். சரிங்க சார், அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், அயல் நாட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க, நம்மளோட இந்திய பகுதியை ஒரு சிறிய பகுதியை கைப்பற்றாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் நம்மளுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய 352 அப்படிங்கிற ஆர்டிகளின் படி நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரலாம். பாயிண்ட் நம்பர் 3 பாருங்க, ஆர்ம்டு ரெபலியன் அதாவது ஆர்ம்டு ரெபலியன் அப்படிங்கிறது உள்நாட்டு மக்களே அரசாங்கத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டு சரி ஆயுதமேந்தி புரட்சிக்கு இட்டு செல்லுமே ஆனால் அப்போ கூட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணலாம் அப்படின்னா 352 பயன்படுத்தி நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம். ஆனால் ஆர்டிகல் 19 வில் நாட் பி சஸ்பெண்டட், வில் நாட் பி சஸ்பெண்டட். அப்போ விதியின் 19 எப்போ செயலுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 359 விதியின் கீழே ஆர்ம்டு ரெபலியனாக இருந்தால் மட்டும்தான். ஏன்னா புரட்சி முன்னுக்கு யாருப்பா, நாம தான் குடிமக்களுக்கு, நாம என்ன பண்ணுறோம், புரட்சி முன்னேந்தி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தமிழகத்தில் புரட்சி முன்னேற்றி டெல்லி வரைக்கும் கொண்டு போகிறேன் அப்படின்னா அப்போ நான் டு ட்ராவல் எனிவேர் இந்தியா, த்ரூ அவுட் இந்தியா அப்படிங்கிற உரிமை எனக்கு கிடைக்கப்படுதா, நான் பேசுகிறேன்னா அரசாங்கத்தில் நான் என்ன பண்ணுறேன், முழக்கங்களை முன்வைக்கிறேன்னா, அப்படி முழக்கங்களை முன்வைக்கும் போது எனக்கு பிரச்சனை கிடைக்குதா. சரி, ஏன்னா பிரச்சனை பண்ணுறது உள்நாட்டில் நாங்கள் தான், குடிமக்களுக்கு நாம தான். அப்போ நமக்கு அந்த 19 கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் போராட்டம் நடத்த முடியும். ஸோ ஆர்ம்டு ரெபலியன் அப்படிங்கிற காரணங்களுக்காக மட்டும்தான் ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆகாது. சரியா, இதுவே ரீசன் நம்பர் 1 வார், அது பார்த்தீங்கன்னா ரீசன் நம்பர் 2 எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆகிடும். சரியா, சரிங்க சார், நீங்கள் சொன்னபடி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறுத்தி வைக்கலாம்,
சரியா அல்லது மாற்றத்தை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டீங்க சார். இந்த நம்ம ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது மீண்டும் எனக்கு எப்போ ரிட்ரைவ் ஆகும்? வார் வருது, நீ என்ன பண்ண சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, தற்காலிக நிறுத்தி வச்சிட்டீங்க, எனக்கு இந்த ஆர்டிகல் நம்பர் 19 மீண்டும் எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 352 பயன்படுத்தி இந்த தேசிய நெருக்கடியை எப்போ ஒரு பிரசிடண்ட்டு வாபஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரோ, திரும்ப பெறுகிறாரோ, அது வரைக்கும் ஆர்டிகல் நம்பர் 19 கிடைக்காது. சரி, அதே போல் இன்கேஸ் 352 பயன்படுத்தி 358 படி ஆர்டிகல் நம்பர் 20 அண்ட் தென் 21 தவிர மற்றதும் கிடைக்காது. சரியா? ஸோ அந்த தேசிய நெருக்கடி எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் திரும்ப பெறுகிறாங்களோ அது வரைக்கும் 20-21 இதை தவிர மற்ற எந்த உரிமையும் நமக்கு கிடைக்காது. சரியா? நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம், அடிப்படை உரிமை ஏன் செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு நீ நீதிமன்றம் நாடினி அப்படின்னா உனக்கு அரசாங்கம் என்ன பண்ணும், விளக்கத்தை கொடுக்கும். நீதிமன்றத்தை நாடக்கூடிய உரிமை உனக்கு இருக்குது, ஆனால் செயல்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் நீதிமன்றத்தை கிடையாது. ஏன்னா இந்தியா இஸ் அட் வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அப்படிங்கிற காரணங்களுக்காக தற்காலிகம் என்ன பண்ணுறாங்க, இதை நிறுத்தி வச்சுருப்பாங்க. சரியா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ். சரியா? ஸோ அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் நம்பர் 20. ஆர்டிகல் நம்பர் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ் ஆர்டிகல் நம்பர் 20. Protection in respect of conviction for offences. தமிழில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான பாதுகாப்பு. குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான பாதுகாப்பு. சரியா? கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் நம்பர் 2. நோ ஜப்பாடி. தென் தேர்ட் 1. No self-incrimination. சரியா? விதியின் 20 படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் ஒரு நபர் நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டால் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை நீதிமன்றம் என்ன பண்ணணும், காவல் எடுத்து அவருக்கு பாதுகாக்கணும். நீங்கள் ஒன்று தண்டனை கொடுங்க. சரியா? அப்பையும் தண்டனை கொடுக்கக்கூடிய காலத்திலையும் பற்றின நீதிமன்றம் தான் பொறுப்பு, காவல்துறை தான் பொறுப்பு. ரெண்டாவது, அந்த நபர் விசாரணை இருக்கார் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கூட நீதிமன்றம் தான் பொறுப்பு, காவல்துறை தான் பொறுப்பு. சரியா? ஒரு நபர் குற்றவாளி டிக்ளேர் பண்ணப்பட்ட பிறகு அவருக்கு அளிக்கக்கூடிய தண்டனை காலம் முழுமைக்குமே நீதிமன்றம் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் ஒரு குற்றம் புரிகிறேன். சரியா? நான் வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஒரு குற்றம் புரிகிறேன். 2021 ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. என்னுடைய வழக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்ற நிலவில் இருக்குது, திருப்பி இன்னும் வரல. வழக்கு பதியப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா 2020. சரியா? எனக்கு நீ தீர்ப்பு வருது. நீ செய்த குற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க உனக்கு 6 மாத கால சிறைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், 6 மாத காலம் சிறை அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இங்கே 2 விதமான கான்ட்ரவர்சி வரக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா விடுதலைக்கு முன்போ அல்லது இந்திய அரசாங்க சட்டம் செயல்பாட்டு வருவதற்கு முன்பு நான் செய்த குற்றங்களுக்கு ஒரு தண்டனை இருந்திருக்கும் முன்கூட்டியே. என்ன அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ் இம்ப்ரீஸ்மெண்ட்டா, அது பார்த்தீங்கன்னா ஒரு 1 லேக் பெனால்ட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நடைமுறையில் 1950 2021 வரைக்கும் நடைமுறையில் அந்த மாதிரி குற்றங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ் தான் போய் இம்ப்ரீஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிபதி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த சட்டம் செயல்பாட்டு வருவதற்கு முன்னாடி எதெல்லாம் இருந்ததோ, அதாவது இந்திய அரசமை சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னாடி ஏதெல்லாம் செயல்பாடு இருந்ததோ அதை பயன்படுத்தி எனக்கு தண்டனை வழங்கக்கூடாது. 1947 நீ செய்த குற்றத்திற்கு 2 ஆண்டு காலம் தண்டனைப்பா, நீ அனுபவி அப்படின்னு சொல்லக்கூடாது. இரண்டாவது, 2022 வரக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் எனக்கு தண்டனை வழங்கக்கூடாது. ஒருவேளை நான் செய்த குற்றத்துக்கு இன்னைக்கு அட் பிரசன்ட் நீதிமன்றத்தினுடைய சட்டத்தின் பிரகாரம் எனக்கு 6 மாத காலம் சிறை, ஆனால் 2022
இந்தியாவில் நீ செய்த குற்றத்துக்கு அந்த 6 மாச காலத்துக்கு பதிலாக ஒரு வருட கால சிறை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், வரப்போகுது இன்னும் அப்போ மிக வரப்போகுது அப்படின்னா அதை மையப்படுத்தியும் ஒரு நீதிபதி தீர்ப்புகளை வழங்கக்கூடாது, தீர்ப்புகளை வழங்கக்கூடாது. ஸோ இந்தியா வந்து ரிப்பப்ளிக் முன்னாடி அதை பார்த்தா கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வரதுக்கு முன்னாடி இந்த சட்டங்களும் செல்லாது, இனி வரக்கூடிய வருங்காலத்தில் வரக்கூடிய சட்டங்களும் செல்லாது. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா குற்றவாளி அப்படிங்கிறது அட் பிரசன்ட் இன்றைய தேதியில் இன்னைக்கு என்ன சட்ட நடைமுறை இருக்குதோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், தீர்ப்புகளை வழங்கலாம், தண்டனைகளை கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ குற்றம் சாட்டப்பட்ட எனக்கு முன்கூட்டியே இந்த சட்டத்திலிருந்தும் பாதுகாப்பு, இனி வரக்கூடிய சட்டங்களும் பாதுகாப்பு. சரி, இது இப்போ என்ன பண்ணுறாங்க, குற்றம் சாட்டப்பட்டவருக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. செகண்ட் பாருங்கள், நோ ஜப்பாடி, நோ ஜப்பாடி. இப்போ நான் சொன்ன மாதிரி நான் ஒரு குற்றம் புரியுதேன், 6 மாசம் காலம் சிறை அப்படின்னு சொல்கிறேன், நான் ஒன்றும் ஜெயிலுக்கு போயிடுறேன், ஒரு 6 மாசம் ஜெயில் இருக்கேன், சிறையிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா நான் செய்த குற்றமும் முடிஞ்சது, நான் செய்த குற்றத்துக்கான தண்டனையும் முடிஞ்சது. இனிமேல் நீதிமன்றத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, காவல்துறைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் வந்து பார்த்தா ஒரு ஃப்ரீ பேர்ட், ஃப்ரீ மேன், நான் வெளியே வந்துடுறேன். மீண்டும் நீதிமன்றம் என்னை கூப்பிட்டு விசாரிச்சு, இல்லைப்பா போன டைம் நான் உனக்கு தண்டனை கொடுக்குறப்ப ஒரு 6 மாசம் கம்மியாக கொடுத்துட்டேன், நான் வந்து என்ன பண்ணிட்டேன் கம்மியாக கொடுத்துட்டேன், நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மீண்டும் ஒரு 6 மாசம் காலம் உள்ள இருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா, முடியாது. அதுதான் ப்ரிவென்ஷன் ஆஃப் டபுள் சார் நோ ஜப்பாடி. ஒரு குற்றத்திற்கு ஒருவரை இருமுறை தண்டிக்க முடியாது, சரியா, ஒரு குற்றத்திற்கு ஒருவரை ஒருமுறை மட்டுமே தண்டிக்க முடியும். நான் செய்த குற்றத்துக்கு உயர் நீதிமன்றம் ஒரு முறையும் உச்ச நீதிமன்றம் ஒரு முறையும் அதில் பார்த்தா ஒரே நீதிமன்றம் பல முறையும் என்னை தண்டிக்க முடியாது. அப்போ குற்றம் சாட்டப்பட்ட நபர் நான் வந்து பார்த்தா குற்றம் புரிந்தால் கூட எனக்கு சில விதிகள் இருந்து பாதுகாப்பு தராங்க. அடுத்து பாருங்க, நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன், விச் மீன்ஸ் குற்றம் சாட்டப்பட்ட நபர், சரியா, நான் தான் வந்து பார்த்தா குற்றம் சாட்டப்பட்ட நபர், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க தானாக சுய விருப்பம் இன்றி என்னை நான் கட்டாயப்படுத்தி நீதிமன்றத்தில் சாட்சியாக நிறுத்தக்கூடாது. நீங்கள் படத்தெலாம் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா, ஒரு போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கஸ்டடி விசாரிக்கும் போது என்ன பண்ணுவார், அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, நீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் நீதிமன்றத்துக்கு போன முன்பு நீதிபதியினுடைய முன்னாடி என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்னை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க கட்டாயப்படுத்தி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க, நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, கட்டாயப்படுத்தி எந்த ஒரு நபரையும் சாட்சியாக சுய விருப்பமின்றி நான் சாட்சியாக மாறிக்கலாம், விருப்பத்தோட என்ன பண்ணிக்கலாம், நான் சாட்சியம் மாறிக்கலாம், ஆமாங்க நான் கொண்டது நான் வந்து தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் போலீஸ்காரங்க என்ன மிரட்டுறாங்க, அதை பார்த்தா மற்ற ஒரு ஃபோர்ஸ்னை மிரட்டுறாங்க அப்படின்னா, மற்றவங்களுக்காக என்னை நான் சுய விருப்பமின்றி சாட்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடாது, அதிலிருந்தும் எனக்கு பாதுகாப்பு. சரி, அப்போ பாருங்கள், இந்தியாவில் ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ், குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு பின்வரும் கேட்டகரிஸில் என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்பு போகிறாங்க. நோ எக்ஸ்போஸ்டோ அப்படின்னா முன் தேதியிட்ட கால அவகாசம் முடிந்த சட்டங்கள், முன் தேதியிட்ட அதை பார்த்தா கால அவகாசம் முடிந்த சட்டங்கள் செயல்பட்டு வராது. ரெண்டாவது பாருங்க, நோ ஜப்பாடி, ஒரு குற்றத்திற்கு ஒரு முறை மட்டுமே தண்டிக்க இயலும், தண்டிக்க இயலும். அது பாருங்க, சுய விருப்பமின்றி சாட்சியாக மாறுறது தடை, சாட்சியாக மாற தடை, சுய விருப்பமின்றி என்ன பண்ணுறது, நீங்கள் உங்களை நீங்களே சாட்சியாக மாற்றிக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் 20 அப்படிங்கிறது, சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 21, ப்ரொடெக்ஷன் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி. ப்ரொடெக்ஷன் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரம் பற்றி குறிப்பிடுகிறது. தமிழில் தனி மனித சுதந்திரம் பற்றி குறிப்பிடுகிறது. தனி மனித சுதந்திரம், சரிங்க சார், தனி மனித சுதந்திரம் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர் பாதுகாப்பு அடிப்படை தேவை. சரிங்க சார், இந்தியாவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டர் வச்சுருக்கோம், டிஃபென்ஸ்னோட செக்டரை வச்சுருக்கோம், எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவினுடைய உள்நாட்டு மக்களை பாதுகாக்கும், சரிங்களா, இந்தியாவுடைய எல்லைகளை பாதுகாக்கவும், அயல் நாட்டு எதிரிகள் உள்ளே வராமல் தடுக்கவும், அதே போல் பார்த்தா உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான தீங்கும் சேர்கேடும் நடக்கக்கூடாத வகையில் நம்ம டிஃபென்ஸ் உருவாக வச்சுருக்கோம்.
சரியா? அரசினுடைய முதல் மற்றும் கட்டாய கடமை பார்த்தீங்கன்னா குடிமக்களுடைய உரிமைகள் மற்றும் அவருடைய தேவை அடிப்படை உயிர்களை பாதுகாத்தல். சரி, அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா உள்நாட்டு மக்களுடைய உயிர்களை பாதுகாக்கணும், அதுதான் அதனுடைய முதல் மற்றும் கட்டாய கடமை. சரியா? சரிங்க சார. இந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு அல்லது பார்த்தீங்கன்னா தன் இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு மக்களுடைய உயிர் பாதுகாப்பிற்கு அரசாங்கங்கள் சட்டம் ஏற்றிருக்குதா? சட்டம் ஏற்றம் அப்படின்னா சட்டம் தான் எதுவும் ஏற்றலை. ஆனால் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 20 & 21 மட்டும் செயல்பாடு இருக்கும். சரிங்களா? தேசிய கொடி டிக்ளேர் பண்ணிட்டாங்க பரவாயில்ல, பட் ஆனாலும் கூட குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான பாதுகாப்பு வழங்கப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா தனி மனித சுதந்திரம் மற்றும் தனி மனித உயிர் பாதுகாப்பானது மக்களுக்கு வழங்கப்படும். சரிங்களா? மற்ற ரைட்ஸ்ல என்ன ஆகும்? சஸ்பெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சஸ்பெண்ட் ஆகுமா? சஸ்பெண்ட் ஆகாது. சரியா? அதே போல் ஆர்டிகல் 358 & 359 இது ரெண்டுமே 352 ஆர்டிகல் படி நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய நெருக்கடி இருந்தால் கூட விதியின் 358 மற்றும் 359 இந்த இரண்டுமே இதை பாதுகாக்க, இதை குடிமக்களுக்கு வழங்க பரிந்துரைக்குது. சரிங்க, கொஸ்டின் கேட்பாங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிக்கல் அல்லது பின்வரும் எந்த விதிகளானது ஆர்டிக்கல் 21 தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 358, 359 358 மற்றும் 359 அப்படிங்கிற இரண்டு விதிகளானது எதை பற்றி குறிப்பிடுது? தனி மனித சுதந்திரம் பற்றி குறிப்பிடுகிறது. சரியா? மற்றும் அவங்களுடைய உயிர் பாதுகாப்பு பற்றி குறிப்பிடுகிறது. அதே போல் குடிமக்களுடைய அடிப்படை தேவைகள் நிகழ்வோம். சரிங்களா? ஊட்டச்சத்து அல்லது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பத்திரிகை சுதந்திரம் அல்லது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடிநீர் தேவை, சுகாதார தேவை. சரியா? அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இருப்பிட தேவை, இவை அனைத்துமே கூட ஆர்டிகல் 21 தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் நம்பர் 21A 21A 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச அல்லது அரசின் கல்வி பெறும் உரிமை. சரியா? ஸோ இந்த 21A அப்படிங்கிறது எப்போ ஆட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா 2002 86th அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் பண்ணுறாங்க. 2002 86th சட்ட திருத்தத்தின் கீழ் சேர்க்கப்பட்ட விதி தானே அது, இந்த 21A அப்படிங்கிற ஆர்டிகல். சரிங்க சார். இந்த 21A அப்படிங்கிற ஆர்டிகல் எதை மையப்படுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 முதல் 14 ஏஜ் க்ரைட்டீரியா பிட்வீன் 6 to 14 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அரசின் கல்விகளை பெறும் உரிமை அல்லது கல்வி பெறும் உரிமை. அந்த குழந்தையினுடைய அடிப்படை உரிமைன்னு கேட்டிங்கன்னா கல்வி பெறலாம். சரிங்களா? 1 முதல் 8 வகுப்பு என்ன பண்ணலாம் அந்த குழந்தை? அரசனுடைய பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு கல்வி பெற்று சரிங்களா தேர்ச்சி பெறலாம். அதே போல் இந்த 1 to 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பள்ளியில் சேர்க்காமல் கூடாது, பெற்றோருடைய கடமை. சரியா? கார்டியன்ஸினுடைய கடமை. கல்வி வழங்கணும் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய கடமை. சரியா? அதே போல் இந்த 21வது விதியின் கீழே ஆர்டிஇ சட்டமான ஏற்றப்படுது, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். சரிங்களா? தமிழில் கல்வி சட்டம், கல்வி பெறும் உரிமை, ரைட் டு எஜுகேஷன் 2009 ஆர்டிஇ சட்டம் எப்போது ஏற்றப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2009 ஏற்றப்பட்டது. சரியா? அதே போல் எப்போ சார் அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 2010 April 1 இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. 2010 April 1 தான் இந்த ஆர்டிஇ அப்படிங்கிற சட்டமானது செயல்பாட்டுக்கு வருது.